ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை மணிக்கு எடுத்த விளாக் தான் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். இது என்னுடைய ஏர்லி மார்னிங் ரொட்டீன். இது காலையில் 4 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் என்னுடைய வேலைகள் எல்லாமே நான் எப்படி வந்து சுறுசுறுப்பாக செஞ்சு முடித்து எங்கே வெளியில் போயிட்டு வந்தேன் அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சப்ஸ்கிரைபருடைய சன்னுக்கு இன்றைக்கி வந்து பிறந்தநாள். அவங்க நேம் ஆதிஷ்ரம். ஆதிஷ்ரம், இனியே பிறந்தநாள் வாழ்த்துக்கள்ப்பா. இப்போது ஹாப்பியாக இருங்க, நல்லா படிங்க, உங்களுக்கு கடவுளுடைய ஆசீர்வாதம் எப்பொழுதும் இருக்கும். சிஸ்டர் வந்து வெற்றி வந்து விஷ் பண்ண சொல்லி வந்து கேட்டிருந்தாங்க. அவங்க பையன்கிட்ட சொல்லியிருந்தாங்களாம், கண்டிப்பாக வெற்றி வந்து போய் விஷ் பண்ணுவான். ஹாய் ஆதிஷ் அண்ணா, ஹாப்பி பர்த்டே அண்ணா. என்ன படிக்கிறீங்க? கேக் வெட்டுறீங்களா? அனுப்பிச்சி விடுறீங்களா? வெற்றிகிட்ட சொன்னதுமே உடனே விஷ் பண்ணிட்டான். அப்புறம் நம்மளுடைய இன்னொரு சப்ஸ்கிரைபர் பிரேமா சிஸ்டருக்கு இன்றைக்கி தான் வந்து பர்த்டே. விஷ் யூ ஹாப்பி பர்த்டே சிஸ்டர், எப்போதும் ஹாப்பியாக இருங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து செவ்வாய்க்கிழமைக்கு காலையில் 4 மணிலேருந்து என்னோடய விலாக் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணினேன். 4 மணிக்கு தான் கரெக்டாக எஞ்சி வந்து குளிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் என்னோடய வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இன்றைக்கி வந்து செவ்வாய்க்கிழமை, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா திருப்பூரூர் முருகன் கோயிலுக்கு வந்து காலையிலே வந்து போயிட்டு வந்துடுவோம். இப்போ இந்த இடையில மழை பெஞ்சதுனால கிட்டத்தட்ட ஒரு 2-3 வாரமாகவே போகிறதுக்கு இல்லை. இன்றைக்கி வந்து கிளம்பலான்ட்டு தான் வந்து காலையில் கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்து என்னோடய வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். குளிச்சுட்டு வந்ததுமே வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு அடுப்பில் பாலும் இன்னொரு அடுப்பில் வந்து சாப்பாட்டுக்கு வந்து உள்ள வச்சிட போகிறேன். அரிசி ஊற வச்சிட்டோம்னா வந்து தண்ணி கொதிக்கிறதுக்குள்ளே வந்து அது வந்து ஊறிடும். அதுக்குள்ளே வந்து வெளியில் வேலையை முடிச்சுட்டு வந்துடலாம். கோயிலுக்கு பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு முக்கால் கிட்டே வந்து கிளம்புவோம். அப்போ தான் வந்து கூட்டம் இருக்காது, இல்லாட்டினா வந்து கொஞ்சம் லேட் ஆகிடுச்சுன்னு கூட்டம் வர ஆரம்பிச்சிடும். வீட்டுக்கு வரவும் ரொம்ப லேட் ஆகிடும். சீக்கிரமாக போனால் ஒரு 1 ஹவருக்குள்ளே வீட்டுக்கு வந்துடலாம், 6:30 7 மணிக்குள்ளே வந்துடலாம். அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா பாதி சமையல் வழி முடிச்சு வச்சுட்டு தான் நான் போவேன். வந்ததுக்கப்புறம் மீதி சமையல் வழி கடகடன் வந்து முடிச்சிடலாம். கோயிலுக்கு கிளம்புறேன்னா முதல் நாளே வந்து பார்த்திங்கன்னா சமையலுக்கு வந்து என்னென்ன தேவை எல்லாமே ஓரளவு வந்து ப்ரிப்ரேஷன் பண்ணி வச்சுருவேன். காலையில் எஞ்சுமே குளிச்சுட்டு வெளிவாசல் பண்ணிவிட்டு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து சமைக்கிறதுக்கு எனக்கு கரெக்டாக இருக்கும். இல்லாட்டினா கொஞ்சம் டென்ஷனாகவே இருக்கும், சாமியும் கும்பிட முடியாது, அவசர அவசரமாக கொஞ்சம் டென்ஷனாகவே செய்கிற மாதிரியே இருக்கும். அதனால தான் முதல் நாளே வந்து ஓரளவு பாதி வேலையை முடிச்சு வச்சுப்பேன். காலையில் எஞ்சி குளிச்சுட்டு சுவாமிக்கு விளக்கேற்றிட்டு நம்ம இறைவன் வழிபாடு பண்ணும்போது நம்ம குடும்பத்துக்கு அவ்வளோ ஒரு நல்லதுங்க. நம்ம இந்த டைம், அதாவது இந்த பிரம்ம முகூர்த்த நேரம்னு சொல்லுவாங்க, இந்த டைமில் வந்து நம்ம எஞ்சி நம்ம என்ன ஒரு பிரார்த்தனை நம்ம கடவுள்கிட்ட வைக்கிறோமோ அதோடைய பலன் வந்து பன்மடங்கு வந்து வரும்னு வந்து சொல்லுவாங்க. காலையில் எஞ்சி குளிச்சுட்டு சுவாமி பாட்டு போட்டு விட்டுட்டு நம்மளுடைய வேலை வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணாலே போதுங்க, ஆட்டோமேட்டிக்காக ஒரு சுறுசுறுப்பு வந்துடும். நம்ம காலையிலே பார்த்திங்கன்னா ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோடய நம்மளுடைய வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரியே இருக்கும். அந்த நாள் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு டென்ஷனும் இல்லாமல் ரிலாக்ஸாக வந்து போகும். காலையில் இந்த 5:30 வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு அமைதியான சூழ்நிலை இருக்குங்க. இந்த வெறும் இந்த காக்கா குருவிகள் சத்தம் மட்டும் தான் வந்து கேட்டுட்ருக்கும். அந்த சத்தத்தை கேட்கும் போதே அவ்வளோ ஒரு ஆசையாக இருக்குங்க, மனசுக்கு ரொம்ப வந்து ரிலாக்ஸாக இருக்கும். காலையில் எழுந்ததுமே ஃப்ரெஷ் ஆகிட்டு சுவாமி பாட்டு போட்டு விட்டுட்டு வெளிவாசல் வந்து பார்க்கும்போது அந்த காக்கா குருவிகள் சத்தத்தோடு நம்ம சுத்தமான காற்று சுவாசிச்சுக்கிட்டு மனசு ஃபுல்லாக வந்து இறைவனை நினச்சிக்கிட்டு அந்த பூஜைக்கான வேலைகள் வந்து பார்க்கும்போது மனசுக்கு அவ்வளோ ஒரு நிறைவாக இருக்குது. இந்த டைமில் நம்ம பூஜை பண்ணும் போது நம்ம என்ன வேண்டி பிரார்த்தனை வைக்கிறோமோ அந்த பிரார்த்தனையுடைய பலன் நம்மளுக்கு கண்டிப்பாக வந்து கிடைக்கும். இது இன்னும் டெய்லியுமே வந்து பண்ண ரொம்ப நல்லதுங்க. ஆனால் என்னால் தான் இதை டெய்லியும் வந்து ஃபாலோ பண்ண முடியல. விரத நாட்களில் முடிஞ்ச அளவுக்கு வந்து எஞ்சி என்னுடைய பூஜை விலைகளை வந்து பார்த்துருவேன். மற்ற நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா எழுந்திருக்கிறதுக்கே ரொம்ப வந்து அலுப்பாக இருக்குது, எழுந்திருக்கவே கஷ்டமாக இருக்குது. ஆனால் விரத நாட்கள் மட்டும் ஆட்டோமேட்டிக்காக எஞ்சி என்னுடைய வேலையை வந்து கடகடன் வந்து செய்ய ஆரம்பிச்சிடுறேன். இந்த சுறுசுறுப்பு மற்ற நாட்களில் தான் வரமாட்டேங்குது. ஒரு சிஸ்டர் தொடர்ந்து கமெண்ட்டில் வந்து கேட்டுட்டு வந்துட்டுருக்குறாங்க, நீங்கள் டெய்லியும் வந்து தியானம் பண்ணுங்கள், தியானம் பண்ணால் ரொம்ப நல்லது, தியானம் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்குறாங்க. தியானம் பண்ணுறதுக்கு இன்னும் வந்து ஸ்டார்ட் பண்ணலான்னா சாதனாப்பா ரெகுலராக ஆனால் அதை ஃபாலோ பண்ணுறாங்க. காலையில் 4:30 to 6 வந்து பண்ணுவாங்க. அவங்களும் இன்றைக்கி சீக்கிரம் எழுந்திட்டாங்க, அவங்க அந்த ரூமில் தியானம் பண்ணிகிட்ருக்காங்க. நான் என்னுடைய பூஜை வேலையில் வந்து நான் பார்த்துட்ருக்குறேன். இன்றைக்கி பண்ணுவோம் நாளைக்கு பண்ணுவோம்னு சொல்லிட்டு டெய்லி அலாரம் வச்சுட்டு ஆஃப் அண்ட் வந்து படுக்கிறேங்க. அப்படி தான் வந்து போயிட்டுருக்குது. நேற்றி வந்து பூஜை பாத்திரங்கள் எல்லாமே வந்து தேய்ச்சி வச்சுட்டு, ஆனால் நேற்றி மஞ்சள் குங்குமம் எப்போ வந்து வச்சுருவேன், நேற்றி வைக்கல. அதுதான் இப்போ காலையில் வந்து மஞ்சள் குங்குமெல்லாம் வச்சுட்டு சுவாமிக்கு வந்து பூலாம் வச்சு விட்டுட்டு சுவாமி கும்பிட்டுருக்குறேன். கோயிலுக்கு போகிறதுனால இன்றைக்கி பிரசாதம் செஞ்சு வச்சு படைக்கிறதுக்கு நேரம் இல்லை. அதனால் வந்து இந்த அவுள் போட்டு கடலை நாட்டு சக்கரம் மட்டும் தான் பிரசாதமாக வச்சு வந்து படைக்கிறேன். இது கோயிலுக்கு போகலன்னா காலையில் இந்த மாரி பூஜை வேலையில் வந்து பார்த்துட்டு என்ன சமையல் பண்ணுறேன்னா அந்த சமையல் வச்சு வந்து படைச்சிப்பேன். நான் பூஜை வேலையும் வந்து முடிஞ்சிச்சிங்க. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பருப்பு வந்து வேக வச்சு ஆஃப் பண்ணி வச்சுருந்தேன். சாதம் வந்துட்டுருக்குமே தான் வந்து வடிக்கணும், கொஞ்சம் டைம் இருக்குதுங்கிறனால சரி உருளைக்கிழங்கு வறுவல் தான் இன்றைக்கி பண்ண போகிறோம். உருளைக்கிழங்கு மட்டும் வந்து கட் பண்ணி தண்ணியில் போட்டு விட்டுட்டுருந்தேன். அதுக்குள்ளே சாதமும் வெந்துருச்சு, அதை வடித்து விட்டுட்டேன். சாம்பாருக்கு வந்து பார்த்திங்கன்னா புளியும் வந்து ஊற வச்சுருக்கிறேன். பால் திருப்பி எனக்கு அடுப்பில் வச்சுருந்தா லைட்டாக ஆறிடுச்சுன்னு சொல்லிவிட்டு எனக்கு மட்டும் வந்து காஃபி போட்டு குடிச்சிட்டு நம்ம கோயிலுக்கு வந்து கிளம்பணும்.
காஃபி குடிச்சிட்டு சாதனாவை வந்து எழுப்பி விட்டுட்டேங்க. ஒரு 5:30 இன்றைக்கி அவளையும் வந்து எழுப்பி விட்டுட்டேன். இன்றைக்கி அவளுக்கு வந்து ஆஃபில் எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. காலையில் வந்து எழுந்து படிக்கிறான்னு சொல்லி அவளை வந்து எழுப்பி விட்டுட்டேன். எக்ஸாம் டைமில் மட்டும் வந்து காலையில் கொஞ்சம் சீக்கிரமாகவே எழுப்பி விட்டுடுவேன். சாதனா பண்ண வந்து வரல. சாதனா குளிக்கிறதுக்கு வெந்நீர் போட்டிருக்கிறேன். அவளுக்கு வெந்நீர் ஊற்றி விட்டுட்டோம்னா அவள் குளிச்சுட்டு வந்து அவள் படிப்பேன். அதுக்குள்ளே நாங்களும் வந்து கோயிலுக்கு போயிட்டு வந்துடுவோம். வெளியில் வந்து தண்ணி மட்டும் தாங்க ஊற்றி விட்டு கோலம் போடலை. அந்த பாப்பா அன்றைக்கி வந்து பெருக்குவாள். கோயில் போயிட்டு வந்து தான் வந்து கோலம் போடணும். வெளியில் கிளம்புறதுக்கு முன்னாடி வந்து வாசலில் வந்து தண்ணி தெளிக்காமல் வந்து போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதனால் தண்ணி மட்டும் வந்து தெளித்து விட்டுட்டு கோயிலுக்கு வந்து கிளம்பியாச்சு. திருப்பூரூர் முருகன் கோயிலுக்கு தாங்க வந்திருக்கிறோம். மாதத்துக்கு ஒரு 3 ஒரு 4 தடையாவது கண்டிப்பாக வந்து இங்கே கோயிலுக்கு வந்துடுவோம். அப்பப்போ மழை பெஞ்சிட்டு இருக்கனால வந்து 2-3 வாரமாக வர்றதுக்கே இல்லைங்க. அதுவும் விடிய கிளம்புறதா நல்லா மழை பெய்யுது. அதனாலே வந்து வர முடியாமலே இருந்தது. கோயிலுக்கு வந்ததுமே ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க. வந்தமே விளக்கு போட்டு விட்டுட்டு கூட்டமே இல்லைங்க கோயிலில். ரொம்ப அமைதியாக நிதானமாக சுவாமி தரிசனம் வந்து பார்த்துட்டு கோயிலை சுற்றி வந்துட்டு இருந்தோம். பார்க்கும்போதே தெரியும் யாருமே இல்லைங்க. ஒரு குறைஞ்ச ஒரு 15-20 பேர்கிட்ட தான் வந்து இருந்திருப்பாங்க. ரொம்ப அமைதியாக இருந்ததுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்தமாரி காலை டைமில் வந்துட்டு போகிறதுக்கு எனக்கு இன்னும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கோயில் குளத்தில் மீனுக்கு வந்து பொறி வாங்கி வந்து போட்டுட்டு அப்புறம் வந்து கிளம்பி வீட்டுக்கு வந்தாச்சு. கோயிலில் கூட்டம் இல்லைங்கிறனால சீக்கிரமாக வந்து வீட்டுக்கு வந்தாச்சுங்க. பாப்பா பெருக்கி தள்ளி வச்சுருந்தா ஒரேடியாக வந்து கோலம் போட்டுட்டு மேலே போயிலாம் தான் கோலம் போட்டுட்டு இருந்தேன். அந்த சில்கி கோலம் போடவே விடவே இல்லைங்க. பாப்பா அடிக்காதடான்னா அதுக்குள்ளே சில்கியாவை வந்து அடிச்சிட்டேன். அதை ஓடிடுச்சு. சில்கி வந்து நான் எப்போ கோலம் போட வந்தாலுமே கோலம் போட விடுறதும் கிடையாதுங்க. வண்டி எடுக்க வந்தாலும் இந்தமாரி வண்டி வந்து எடுக்க விட மாட்டேங்குது. ரொம்ப வந்து சேட்டை பண்ணுது. கரெக்டாக பார்த்தீங்கன்னா 6:30 ஆகிடுச்சு கோலம்லாம் போட்டு வர்றதுக்கு. சாதனை வந்து குளிச்சுட்டு இருந்தா அவளும் படிச்சுட்டு இருந்தா. காலையில் சாதம் வடிச்சிட்டு பருப்பு வேக வச்சுட்டு சாம்பாருக்கு வந்து புளியை ஊற வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருந்தேன். பாதி வேலை முடிச்சிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் தாளிச்சு விடணும். உருளைக்கிழங்கு வந்து வறுக்கணும். வந்ததுமே உடனே வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சீக்கிரம் வேலை முடிஞ்சிடும். ஏன்னா சாம்பார் வந்து வதக்கிட்டு வந்து குக்கரில் தான் வந்து சவுண்டு வைக்க போகிறேன். உருளைக்கிழங்கு வந்து ஒரு ஆவி காமிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து தோசைக்கல் வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன். வேலை வந்து குயிக்காக முடிஞ்சிடும். லஞ்சு டிஃபன் என்னென்னு பார்த்தீங்கன்னா சுரக்காய் கேரட் பீன்ஸ் போட்டு வந்து சாம்பாரும் உருளைக்கிழங்கு வறுவல் அப்புறம் அந்த கொள்ளு தோசைக்கு மாவு அரைச்சது மாவு இருக்குது. தோசை ஊற்றிக்க போகிறேன். சட்னிலாம் அரைக்கல. இந்த சாம்பார் ஏதாவது அந்த தோசைக்கும் லஞ்சுக்கு சாம்பார் கிரேவி என்ன பண்ணுறோன்னோ டிஃபனுக்கும் வந்து காலையில் அதே வச்சுப்பாங்க. தனியாக சட்னிலாம் வந்து அரைக்க மாட்டேன். காயெல்லாம் வதக்கிட்டு குக்கரில் வந்து போட்டு விட்டுட்டாங்க. சாம்பார் கூட்டி வச்சாச்சு. அது ஒரு சவுண்டு வந்தால் போதும் இறக்கலாம். உருளைக்கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் மஞ்சத்தூள் உப்பு அப்புறம் 4-5 பூண்டு பல் கருவேப்பிலைலாம் போட்டு ஒரு ஆவி வேக வச்சுட்டு தோசைக்கல்லில் தான் நான் வந்து நல்லா ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன். உருளைக்கிழங்கு வறுவல் எப்போதுமே நான் இப்படி தான் வந்து பண்ணுவேங்க. அதுமாரி பண்ணும்போது அதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். உருளைக்கிழங்கு ரெடி ஆனதுமே நம்ம தோசை ஊற்றணும். பசங்களுக்கு ஸ்கூலுக்கு லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா புளி சாதம் தான் வந்து பண்ண போகிறேன். இன்றைக்கி அஷ்டமிக்கு வந்து புளியோதரை பண்ணும்போது அந்த புளி காய்ச்சல் கொஞ்சம் சேர்த்து தான் வச்சுருந்தேன். பசங்க புளி சாதம் வந்து கேட்டிருந்தாங்க. புளி சாதத்துக்கு உருளைக்கிழங்கு வறுவல் ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கி செய்யும் போதே கொஞ்சம் சேர்த்து தான் வந்து பண்ணியிருந்தேன். பாத்திரமும் கொஞ்சம் கடகடன்னு சேர ஆரம்பிச்சிச்சிங்க. அந்த சமையல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு தான் கடைசியாக தான் வந்து இன்றைக்கி பாத்திரம் விளக்க போகிறேன். அதுபோல் சாதனை வந்து லஞ்சு பாக்ஸ்லாம் கொண்டு போய் ஹாலில் வைடான்னு அவள் கொண்டு வச்சுட்டு இருந்தா. சாம்பார் சவுண்டு வந்ததுக்கப்புறமா அதே ஸ்டவ்வில் வந்து அந்த புளிக்காய்ச்சல் வந்து லைட்டாக சூடு பண்ணிகிட்டு இருந்தேன். இன்னொரு ஸ்டவ்வில் வந்து உருளைக்கிழங்கு ரெடி ஆகிடுச்சு. தோசை ஊற்றிட்டு இருந்தேன். புளிக்காய்ச்சல் சூடு பண்ணி வச்சுட்டு அதுக்குள்ளே சாம்பார் சவுண்டு அடங்கியிருந்தது. அதில் கடைசியாக வந்து சாம்பார் பொடியும் கொஞ்சமாக வந்து இது நாட்டு சக்கரை வந்து சேர்த்துப்பேன். அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கல்யாணத்தில் வைக்கிற சாம்பார் மாரி இருக்கும். ரெண்டும் வச்சுருந்தது காலி ஆகிடுச்சு. அந்த பாக்ஸ் ரெண்டுத்துமே வந்து விளக்க போட்டேன். சமையல் வேலை வந்து முடிஞ்சிச்சுங்க. அவங்களுக்கு லஞ்சு பேக் பண்ணிவிட்டு சாதனாக்கு வந்து தலை சீவி விடணும். பசங்க ரெண்டு பேருக்குமே வந்து புளி சாதமும் உருளைக்கிழங்கு தான் வந்து லஞ்சு பேக் பண்ணுறேன். தோசைக்கு வந்து சாம்பார் வச்சு வந்து சாப்பிட்டுப்பாங்க. சாதனா அப்பாவுக்கு வந்து சாம்பார் சாதம் உருளைக்கிழங்கு தான் வந்து லஞ்சு பேக் பண்ண போகிறேன். லஞ்சு எல்லாமே பாக்ஸில் எடுத்து வச்சுட்டேன்னா சாதனா வந்து அவங்க லஞ்ச் பேக்கில் வந்து அவள் எடுத்து வச்சுருவான். அதுக்குள்ளே வெற்றியும் எஞ்சி வந்துட்டான். ஒரு நாளைக்கு சீக்கிரம் எழுந்திருவாங்க. ஆனால் அவன் சீக்கிரம் எழுந்திருக்கிறான். அன்றைக்கெலாம் அவனுக்கு ப்ரஷ் பண்ணி விட்டு குளிக்க வச்சு சாப்பாடு வந்து ஓட்டி விட்டுடுவாங்க. சாதனாப்பா இன்றைக்கி நான் தான் வந்து பண்ணணும். சாதனா ஸ்கூலில் விட்டுட்டு அவங்களும் வந்து ஆஃபீஸ் கிளம்பிடுவாங்க. நம்ம ஸ்கூல் கிளம்ப இந்த செப்பல் எடுத்து மேலே வெடி சொல்லல நல்லா கடிக்கு வெடி பட்டு செல்லம் சொன்ன பிச்சை கேட்கும் என் செல்லம் மேலே வச்சிரு. ஆ மேலே வச்சிரு. குட் பை. தேங்க்யூ. என்னோடய ஃப்ரெண்டு இப்போ எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தப்போ இந்த செப்பல் ஸ்டாண்டை பார்த்துட்டு நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு இப்போ அவங்களுக்கு ஒன்று வந்து ஆர்டர் பண்ணியிருக்கிறாங்க.
சமையல் வேலையை முடிச்சுட்டு லஞ்சு பேக் பண்ணி அவங்கள அனுப்புறதுக்குள்ளே மணி வந்து பார்த்தீங்கன்னா 8 ஆகிடுது. கரெக்டாக இன்றைக்கி கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு டைம் இல்லைங்க. நம்ம வெற்றி வேறு வந்து கலப்பணும்னு சாதனாப்போ அந்த வேலை பண்ணிட்டாங்கன்னா எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு முடிவு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கிச்சன் வேலை கொஞ்சம் இருக்குது. இந்த பாத்திரத்தில் இருக்கிற சாப்பாடெலாம் வேறு பாத்திரத்துக்கு மாற்றணும். அதுக்கப்புறமா கவுண்டர் டாப் லைட்டை தொடச்சி விட்டுட்டு சேர்ந்துருக்கிற பாத்திரத்தை கையோட விலக்கி வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் வந்து வெற்றியை குளிப்பாட்டிட்டு அவனுக்கு ஸ்கூலுக்கு கிளப்பி விடணும். ஸ்ப்ரே வந்து காலி அடிச்சுங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா கம்ஃபர்ட் 2 பாக்கெட்டும் கொஞ்சமாக விம் லிக்யூட் வந்து சேர்த்துருக்குறேன். இது ஸ்ப்ரே பண்ணி தான் வந்து நான் கவுண்டர் டாப் கேஸ் ஸ்டவ் எல்லாமே வந்து நான் துடைக்கிறது. இது லிக்யூடுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் லைசாலு இல்லாட்டினா வந்து ஷாம் கூட வந்து சேர்த்துக்கலாம். நல்லா வாசனையாக இருக்கும். க்ளீன் பண்ணாலும் நல்லா வந்து பளிச்சுன்னு இருக்கும். ஒவ்வொரு வேலையும் சமையல் வேலை முடிஞ்ச கையிடுவேன். அதேமாரி வந்து கவுண்டர் டாப்பு கேஸ் ஸ்டவ் எல்லாமே வந்து க்ளீன் பண்ணி விட்டுடுவேன். இந்த இதில் வச்சுருக்கிற உப்பு புளி அப்புறம் எண்ணெய் எல்லாமே காலியாகிடுச்சுங்க. இது எல்லாமே வந்து விளக்கிட்டு வெயில் காய் வைக்கணும். அது இப்போ எண்ணெய் பாக்கெட் பிரித்தது கூட அதில் வந்து ஊற்றாமல் அப்படியே வச்சுருக்கிறேன். ஒவ்வொரு தடையும் அதெல்லாம் காலி ஆகிடுச்சுன்னா கையிடவே விளக்கிட்டு வந்து அதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சோம்னா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்குங்க. ஆயில் கேன்லெலாம் பார்த்தீங்கன்னா ஆயில் தீர திருப்பி அதிலே ஊற்றிட்டு வந்தோம்னா ரொம்ப பிசு பிசுன்ட்டு இருக்கும். ஒரு மாதிரியே வந்து வாடை அடைக்கிற மாதிரி இருக்கும், அந்த சிக்கு வாடை அடைக்கிற மாதிரியே இருக்கும். அதனால் ஒவ்வொரு தடையும் எண்ணெய் காலி ஆகிடுச்சுன்னா அதையும் வந்து கையிடவே வந்து கழுவிட்டு தான் அதுக்கப்புறம் நான் திருப்பி எண்ணெய் ஊற்றி வைப்பேன். கவுண்டர் டாப் கேஸ் ஸ்டவ் மட்டும் இல்லைங்க, அதுக்கு பின்னாடி இருக்கிற டைல்ஸும் அதேமாரி லைட்டாக வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டு தொடச்சி விட்டுடுவேன். இதுமாரி பண்ணும்போது டீப் க்ளீன் பண்ணும்போது நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு லைட்டாக டஸ்டிங் பண்ணி விட்டுட்டு இதுமாரி வந்து ஸ்ப்ரே பண்ணி தொடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா கடைசியாக வந்து நான் பாத்திரம் விளக்குவேன். அப்போ தான் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கிச்சன் வேலை வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்ச கையோடவே வந்து 2 ரூமு ஹால் எல்லாமே வந்து சரி பண்ணி வச்சுட்டு வீட்டை வந்து நல்லா பெருக்கி தள்ளி விட்டுட்டேன். காலையில் பார்த்தீங்கன்னா 9:00 to 9:30 கம்ப்ளீட்டாக எல்லா வேலையும் வந்து முடிச்சிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து வேலையே இல்லாத மாரி தான் இருக்கும். நம்ம எப்படி வந்து நீட் பண்ணி வைக்கிறோமோ ஈவினிங் வரைக்குமே அப்படியே தான் அங்கே இருக்கும். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். பசங்க ஸ்கூல் விட்டதுக்கு வந்ததுக்கப்புறம் தான் திருப்பி எல்லாம் கண்ணாபின்னு ஆகிடுங்க. அதுக்கப்புறம் நைட்டு வந்து படுக்கிறதுக்கு மட்டும் எல்லாத்தையும் கொஞ்சம் சரி பண்ணி வச்சுட்டு படுப்பேன். சின்ன ரூமில் இருக்கிற ஷெல்ஃபு ரொம்ப கேவலமாக இருக்குங்க, அதனால தான் அதை வந்து காமிக்கலன்னு அது சரி பண்ணும்போது ஒரு நாளைக்கு கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுறேன். இந்த வேலை எல்லாமே கம்ப்ளீட்டாக முடிஞ்ச கையிடவே வெற்றியை வந்து அவனுக்கு ப்ரஷ் பண்ணி குளிக்க வச்சுட்டு அவனுக்கு வந்து தோசை ஊற்றி கொடுத்துட்டு அவனை வந்து சாப்பிட்டுட்டுருக்கிறான். விளக்கி வச்ச பாத்திரமும் வெயிலையும் வந்து காய வச்சுட்டேன். வெற்றிக்கு இந்த தோசை சாம்பார் இட்லி சாம்பார்னால் ரொம்ப பிடிக்குங்க. குட்டி குட்டி தோசை தான் கேட்டான், ஊற்றி கொடுத்ததுமே வந்து அவனை அழகாக வந்து சாப்பிட்டுட்டு நேற்று ஹோம்ஒர்க் எழுதுட்டான் எழுதவே மாட்டான்ட்டான். ஒவ்வொரு நாளைக்கு மூடு இருக்கிற அன்றைக்கி எழுதிடுறாங்க, ஒவ்வொரு நாளைக்கு எழுத மாட்டேங்கிறான். ஸ்கூல் கிளம்புற நேரத்தில் தான் உட்காந்து எழுதுவேன்னு சொல்லிட்டு ஒரு இடம் பண்ணுறான். அவனுக்கு எப்படி மூடு இருக்கோ அப்படி தாங்க. ஒரு நாளைக்கு ஸ்கூல் விட்டு வந்த உடனே புக்கு தூக்கி வச்சுட்டு உட்காந்துப்பான். ஒரு நாளைக்கு நைட் எங்கள் அக்கா கூட உட்காந்துட்டு வந்து பண்ணுவான். ஒரு நாளைக்கு சுத்தமாக பண்ணவே மாட்டாங்க. அடுத்த நாள் காலையில் நான் எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஸ்கூலுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு 1 மணி நேரம் டைம் இருக்கும். அந்த டைமில் தான் அவனை உட்கார வச்சு எழுத வைக்கிறது. இது ஒரு சிஸ்டர் கூட வந்து கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க, எப்படி எல்லா வேலையும் வந்து குயிக்காக முடிக்கிறது. எனக்கு வந்து 2 பொண்ணுங்க, 1 பொண்ணு வந்து 6th படிக்கிறான், 2வது குழந்தை வந்து பார்த்திங்கன்னா சின்ன குழந்தையாட்டுக்கு 1 வயசு பாப்பா தான் நாட்டுக்கு. குட்டி பாப்பாவை வச்சுட்டு வந்து என்னால் இந்த வேலையும் சரியாக பண்ண முடியல, பூஜை வேலை கூட வந்து பார்க்க முடியலன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நீங்கள் என்னோடய விலாக தொடர்ந்து பார்த்துட்டு வந்துட்டு இருந்தீங்கனாலே தெரியும், நான் ரெகுலராக ஷேர் பண்ணுறது தான் என்னோடய வேலையை வந்து நான் சீக்கிரமாக முடிக்கிறதுக்கு நான் இப்படிலாம் பிளான் பண்ணி என்னோடய வேலையை வந்து முடிக்கிறேங்கிறத ஒவ்வொரு விலாகலையும் நான் ஷேர் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். இப்போ சாதனாவும் பார்த்தீங்கன்னா 6th தான் வந்து படிக்கிறேன். ஓரளவு வந்து அவள் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாள். நீங்களும் உங்கள் பொண்ணுக்கு வந்து சின்ன சின்ன ஹெல்ப் பண்ணுற மாரி வந்து கொஞ்சம் ட்ரைனிங் வந்து கொடுங்க. அவள் ஓரளவு ஹெல்ப் பண்ணாலே உங்களுக்கு பாதி வேலை குறையிற மாரி இருக்குங்க. நீங்கள் பாப்பா தூங்குகிற டைமில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளைக்கு நீங்கள் ஒவ்வொரு வேலைகளை வந்து நீங்கள் எடுத்துக்கலாங்க. பாப்பாவை டிஸ்டர்ப் பண்ணாத அளவுக்கு எந்த அளவுக்கு வந்து சத்தம் இல்லாமல் என்னென்ன வேலை வந்து பண்ண முடியுமோ அந்த வேலைகளை வந்து பார்க்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த ஷெல்ஃப்லாம் வந்து க்ளீன் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து ஒட்டடை அடிக்கிறது, இந்த டோர்லாம் வந்து தொடச்சி விடுறது, ஃப்ரிட்ஜ் க்ளீன் பண்ணுறது, இந்தமாரி வேலைகள் வந்து ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு வேலைகள் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. இருக்கிறதுல பெரிய வேலை இந்த கிச்சன் க்ளீனிங் பண்ணுற வேலை தாங்க. அது ஒரு ஆளால் வந்து குட்டி பாப்பா வச்சுட்டுலாம் வந்து பார்க்கவே முடியாது. ஹஸ்பண்ட் பாப்பாவுக்கு என்றைக்கு லீவு கிடைக்குதோ அன்றைக்கி அந்த வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. யாராவது ஒருத்தங்க பாப்பா பார்த்துக்கிட்டாலும் மீதி 2 பேர் வந்து ஷேர் பண்ண அந்த வேலையை கடகடன் வந்து முடிச்சிடலாம். 2 பேர் சேர்ந்து வேலை செய்யும் போது அது ஒரு ஜாலியாக தாங்க இருக்கும், வேலையும் வந்து கொஞ்சம் சீக்கிரம் முடியும். அதே போல் நீங்கள் வந்து உங்களுக்கு எப்போ ஃப்ரீ டைம் வந்து கிடைக்குதோ உங்களுடைய சமையலுக்கு என்னென்ன ப்ரிப்ரேஷன் பண்ண முடியுமோ அந்த டைம் கிடைக்கிற நேரத்தில் நீங்கள் அதெல்லாம் வந்து பண்ணி வச்சுக்கோங்க. அதுமாரி பண்ணிக்கிட்டாலே உங்களுக்கு சமைக்கும் போது வந்து ரொம்ப வந்து டைம் வந்து சேவ் ஆகும். சமையல் வேலையும் சீக்கிரம் முடிச்சுக்கலாம், நீங்கள் குழந்தையும் பார்த்துக்கிட்ட மாதிரி ஆகும். காலையில் லஞ்சு டிஃபன் வேலையெல்லாம் வந்து முடிச்சிட்டிங்கன்னா நாள் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு ரொம்ப நிறைய டைம் கிடைக்கும். அந்த டைமில் சின்ன சின்ன வேலைகளை வந்து நீங்கள் பாப்பா தூங்குற டைமில் வந்து நீங்கள் பார்க்கலாம். பாப்பா வளர வளர இன்னும் பெரிய டாஸ்க்கு தாங்க அவளை வச்சுட்டு நம்ம வீட்டு வேலையை வந்து பண்ணுறது. வெற்றிலாம் ரொம்ப வந்து செட்டப் பண்ணுவான். அவனை வச்சுக்கிட்டு ஏதாவது நான் வேலை பண்ணுற மாரி இருந்தானா அவனையும் வந்து பக்கத்தில் உட்கார வச்சுப்பாங்க. அவனை வந்து அந்த வேலை செய்யும்போது ஏதாவது அதையும் இதையும் எடுத்து வந்து விளையாண்டுக்கிட்டு தான் இருப்பான். அவன்கிட்ட பேசிக்கிட்டே நான் என்ன வேலை செய்கிறேனோ அதை பற்றி வந்து ஏதாவது வந்து சொல்லி கொடுத்துக்கிட்டே தான் இருப்பேன். நான் சொல்லி கொடுத்துக்கிட்டே என்னோடய வேலையை வந்து நான் பார்ப்பேன்.
கொஞ்சம் வளர வளர வந்து பார்த்தீங்கன்னா நான் வெற்றி நான் என்ன வேலை செஞ்சாலுமே அவன் என் கூடையே தாங்க இருப்பான். இப்போவும் சரிதாங்க, நான் என்ன வேலை செஞ்சாலுமே என் கூடையே தான் சுற்றிக்கிட்டே தான் இருப்பான். அவனுக்கு அதை இதையும் பேச்சு கொடுத்துக்கிட்டே தான், ஏதாவது சொல்லி கொடுத்துக்கிட்டே தாங்க என்னோடய வேலையை வந்து நான் பார்ப்பேன். நம்ம ப்ராக்டிக்கலாக அதை வச்சு நம்ம அதை நேம் எல்லாம் வந்து சொல்லி கொடுக்கும்போது பசங்களுக்கு ஈஸியாக வந்து புரிஞ்சிக்க முடியுங்க, அவங்க ஈஸியாக வந்து கற்றுப்பாங்க. வெற்றி வந்து ஒரு வயசு குழந்தையாக இருக்கும்போதெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பாப்பா அப்போவே வந்து நல்லா கேர் பண்ணி வந்து பார்த்துப்பாங்க. எப்படி பார்த்துக்கணும் என்ன பண்ணணுங்கிறதெல்லாம் அவளுக்கு அப்போவே நான் சொல்லி கொடுத்துருந்தேன். தம்பி வந்து அழகாக வந்து பார்த்துப்பான். அப்போ தம்பியை பார்த்துக்கிற டைமில் நான் என்னோடய வேலையை வந்து நான் முடிச்சுப்பேன். டாய்ஸ் கொடுத்தாலும் கொஞ்சம் நேரம் தாங்க வந்து விளையாடுவாங்க, ரொம்ப நேரம்லாம் வச்சுட்டு விளையாட மாட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன செட்டப் பண்ணணுமோ அதை தான் வந்து பண்ணிகிட்டு இருப்பாங்க. நான் வேலை செஞ்சுட்டு இருந்தாலுமே பசங்க மேலே ஒரு கண் வச்சுக்கிட்டே தான் என்னோடய வேலையை வந்து நான் பார்த்துட்ருப்பேன். என்னோடய ரெண்டு பசங்களை வச்சுக்கிட்டு என்னோடய வீட்டு வேலைகள் எப்படி வந்து சுறுசுறுப்பாக வந்து குயிக்காக வந்து முடிக்கிறேன், அதுக்கு நான் என்னென்ன டிப்லாம் வந்து நான் ஃபாலோ பண்ணுறேன் அப்படிங்கிறத தான் நான் டெய்லி ருட்டீன் விலாகாக வந்து நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கிறேன். என்னோடய வேலைகள் எல்லாமே எப்படி இருக்கும், அந்த வேலைகள் எல்லாம் நான் எப்படி பண்ணுறேன், என்னுடைய ஒவ்வொரு பொழுதும் எப்படி போகுதுங்கிறத தான் ஒவ்வொரு நாளும் விலாகில் நான் ஷேர் பண்ணிட்டு வந்துட்டுருக்கிறேன். நிறைய பேர் வந்து நல்லா சப்போர்ட் பண்ணிட்டு வந்துட்டுருக்கீங்க. இந்த டைமில் உங்களுக்கு வந்து நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். கமெண்ட்ஸ் எல்லாமே வந்து படிக்கும்போது எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எனக்கு அதுவே ஒரு மோட்டிவேஷனாகவே இருக்கும். எனக்கு காலையிலேருந்து கடகடன் எல்லா வழியும் வந்து முடிச்சுட்டு வெற்றியும் கிளப்பி ஸ்கூலில் கொண்டு வந்து வந்து வெட்டியாச்சு. காலையில் 4 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் பார்த்திங்கன்னா என்னுடைய வேலைகள் வந்து இப்படி தாங்க போயிட்டுருக்குது. ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு வேலைகள் இருக்கும். இன்றைக்கி இந்தமாரி வேலைகள் தான் நான் பார்த்துட்ருந்தேன். இதை தான் நான் உங்கள் கிட்டே ஷேர் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.